மண் வாசம் மாறாத தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மிஸ்டர் உடுமலை, நான் உங்கள் மணிகண்டன். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. இனி வர வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே கொடுத்துட்றேங்க. இன்றைக்கி எங்கே வந்திருக்கணும் பார்த்திங்கன்னா உடுமலைக்கு தான் வந்திருக்கிறோம். உடுமலையில் பாலப்பம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்குறேங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொழில் உலகம் அப்படிங்கிற ஒரு மேகசினில் உணவுக்கு உதவும் 100 கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் படித்தேங்க. அது யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலையை சேர்ந்த ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் இன்னைக்கு மீட் பண்ண தான் வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம்ண்ணா. ஆ வணக்கம். உங்களை பற்றியும் உங்கள் கம்பெனியை பற்றி சொல்லுங்கண்ணா. இப்போ என் பேர் வந்து வீரபாகு. கம்பெனி பேர் வந்து நேஷனல் கிச்சன் மேக்கர்ஸ் அப்படின்ட்டு பாலப்பம்பட்டி உடுமலைப்பேட்டை. இப்போ வந்து நான் ஒரு 20 வருஷம் பக்கம் ஆச்சு நம்ம கம்பெனி ஆரம்பித்து. 20 வருஷமாக ஆச்சு. இப்போ வந்து இப்போ நல்லா போயிட்டுருக்கு. இப்போ வந்து நியூ மெத்தடில் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கிராஜுவலாக போச்சு. ஆனால் நல்ல விழிப்புணர்வு இல்லை. அது ஃபஸ்ட்டு நம்ம தான் அந்த மெத்தேட் பண்ணினதே நம்ம கம்பெனி தான் முத முதல்ல. நியூ மெத்தடில் நான் வந்து டீ பாய்லர் வந்து டிசைன் பண்ணி புகை வராமல் கேஸ் எடுப்பு மாதிரி எரியும். என்னோடய கான்செப்ட் வந்து ஏன் புகை வருது? இப்போ சாதாரணமாக பார்த்தோம்னா ஒரு நல்ல ஏர் வந்து பட்டறை எல்லாம் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெஷராக உங்களுக்கு எரியுது. ஏர் போனால் சுத்தா முட்டாச்சுன்னா அவிஞ்சு போயிடுது. என்ன காரணம்? ஏர் இல்லை. இன்னும் பெரிய ஒன்று இது ஒன்றும் ஆரோக்கியத்தில் ஒன்றும் கிடையாது. பெரிய ஒரு டெக்னாலஜி ஒன்றும் இதெல்லாம் இல்லை. சிம்பிளாக அந்த காலத்து ஆதி காலத்துலேருந்தே பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு அந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்தது. ஓகே ஓகே. இது ஒன்று நான் ஒன்று பெருசாக ஒன்று புதுசாக ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை. சரிங்க. ஒன்று பார்த்தேன், ஏன் புகை வருது? நல்லா எரிஞ்சால் புகை வராது, இவ்வளோ தான் மேட்ரு. சரி, அப்போ வந்து பார்த்தோம்னா அப்போ அந்த ஹீட்டு வந்து தண்ணி கொதிச்சு இப்போ சாதாரணமாக எல்லாம் பார்த்தோம்னா கேஸ் அடுப்பில் வச்சு நம்ம சமையல் பண்ணும்போது இப்போ இது வந்து கேஸ்ன்னு வச்சுக்கங்க. இப்போ சாதாரணமாக வந்து கேஸ் அடுப்பில் நம்ம பாத்திரத்தில் வச்சு சமையல் பண்ணுறோம்னா பட்டுட்டு வெளியில் பூரா கேஸ் பூரா வெளி வீணாத அட்மாஸ்பியரில் தான் போயிட்டுருக்கு. அதையும் திங்க் பண்ணேன், நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் உள்ள ஸ்டோர் பண்ணி அந்த வேஸ்டேஜை வந்து மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி வெளியே எடுக்கிறது இந்த கான்செப்ட். அதையும் பார்த்து இந்த ஆக்சுவலாக டீ பாய்லர் வந்து இது கேஸில் பண்ண ஃபஸ்ட்டு விறகுல தான் பண்ணோம். விறகு பக்கா ரிசல்ட். சேம் இதே தான் டைப் மாடலெல்லாம் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா. அது கேஸ் பர்னர் இருக்குது, அதுக்கு பதிலாக வந்து நம்ம நெட்டு வரும் விறகு போட்டு அடிக்கிற மாதிரி. அது காஞ்சிரங்கு இருக்குது, அந்த காஞ்சிரப்படும். சரிங்க சரிங்க சரிங்க. இப்போ நியூவாக பண்ண இப்போ கேஸ் அடுப்பில் வந்து இப்போ நியூவாக வந்து நியூ டெக்னாலஜி ப்ளூ கேஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கோம். ஏன் ப்ளூ கேஸ் இந்த பேர் வைக்கிறோம்னா நல்ல ஏர் வந்து நல்ல 1/5 ஆக்சிஜன் கொடுத்து நல்ல ப்ரெஷரில் எரியும் போது தான் உங்களுக்கு இந்த கேஸ் வந்து ப்ளூயிஸாக வரும். ப்ளூயிஸாக வந்துனா தான் டெம்பரேச்சர் வந்து ஹீட் கண்டென்ட் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ வந்து கேஸ் சேவிங்ஸ் ஆகும். அந்த மாதிரி முறையாக வந்து எரியிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் என்ன மெயினான ஒரு நியூ டெக்னாலஜி என்னென்னா ஃபஸ்ட்டு அப்படியே வந்து புதுசு புதுசாக வந்து உடனே வந்து யாருமே வந்து எடுத்தோன்னே ஹை டெக்னாலஜி யாருமே கொடுக்க முடியாது. எந்த ஒரு கண்டுபிடிப்புமே பாருங்கள், ஆதி காலத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். போனால் தான் முறையாக இருக்குது. நம்ம அனுபவத்திலிருந்து அப்படியே அனுபவம் ஒவ்வொரு அனுபவத்திலிருந்து அதிலேருந்து ப்ளஸ்ஸாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம அதிகமாக வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டோட போய் அவசரப்பட்டு நம்ம ஒன்று புதுசாக பண்ண ஆய்வுன்னு பேரெல்லாம் பண்ணுறாங்க, நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் வந்து ரிசல்ட் கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யார் அதிகமாக பண்ணாத பொருளாக தான் இருக்குங்கண்ணா. ஆமாம், எங்கேயுமே கிடையாது. ஃபஸ்ட் நம்ம தான் இந்த தமிழ்நாடில் இந்திய அளவிலே வந்து நான் ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனி தான் நாங்கள் தான் ஒன்று புதுசு ஒரு ப்ராடக்ட் வெளியே விடுவோம். நெட்டில் சர்ச் பண்ணாலும் அந்த அளவுக்கு ரிசல்ட் யாரும் இல்லைங்கண்ணா. நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் எல்லாம் வந்து யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு நிறைய எல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க. எல்லாம் நிறைய யூடியூப்ல பார்க்கறது பார்த்தா நிறைய வந்து மின்பின் இருக்குது. உண்மை எதுவுமே கிடையாது. சரிங்க. 90% நான் பார்த்த அளவில், ஏன்னா வந்து கஸ்டமர் என்கிட்டே வர்றாங்க தெரியாமல் எல்லாம் யூடியூப்பில் மேலால் பார்த்துட்டு. பெரிய பெரிய கம்பெனியாக இருக்குது. பெரிய பெரிய கம்பெனியாக இருந்தால் அவங்களுக்கு டெக்னாலஜி ஓனருக்கு தெரியும் நம்மள. இப்போ நான் வந்து எல்லா வேலையும் செய்வேன். நான் கீழேருந்து வந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு சூழ்நிலையில் ஓப்பனாக சொல்லிருக்கேன். நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்தேன் தொழிலில். இந்த தொழில் ஆர்&டி பண்ணியே நான் சம்பாரிச்சு காசு பூரா இழந்துட்டேன். ரொம்ப போராடி போராடி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அதை பற்றி நான் பணம் போகிறத பற்றின கவலையும் இல்லை. எனக்கு தொழில் வந்து நம்ம வந்து இந்த நாட்டில் பிறந்திருக்கிறோம். நம்ம நாள் ஏதோ ஒரு உபயோகமாக இருக்கணும். கண்டிப்பாங்க. 14 பேருக்கு உபயோகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சுயநலத்தை பர்சனலாக எதையுமே நம்ம நினைக்கணும். அதனால் எதையுமே நான் நினைக்கல. நம்ம ப்ராடக்டில் வந்து நல்ல ஒரு ஹை ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய தேடுதல். அதில் இன்றைக்கி நம்பர் ஒன்று வெற்றி அடைஞ்சிட்டேன். அதுக்கு இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த ஒரு தாட்டை வந்து எனக்கு கொடுத்த இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம ஒரு கருவி எல்லா இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாடத்தை கற்றுத்தின என்ன விஷயம்னா, நம்ம விட இவ்வளவு படித்தவங்க பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க. நம்ம அவங்கெல்லாம் வந்து பண்ணாத விஷயத்தை நான் அசால்ட்டாக பண்ணிடுறேன், எனக்கே தெரியல. ஆக்சுவலாக இந்த தொழிலுக்கே நான் லாய்க்கு இல்லாதவன். ஓப்பனாக சொல்கிறேன், இந்த தொழில் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் தொழிலுக்கு வந்ததே. ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி வந்து கேட்டார், சூடு வருது எல்லாம் வருது,
இதுக்கு ஒரு ஐடியா பண்ணி பண்ணணும்னு விளையாட்டு பேசிட்டு இருந்தேன். நான் ஒரு ஐடியா சொன்னேன், அதை பண்ணேன்னு பண்ணுதான். அது தொழிலாக மாறிடுச்சு எனக்கு. பாப்பா நல்லா இருந்தேன் பக்கத்து கடையெல்லாம் கேட்டாங்க, நான் ஓடி ஓடிடுவேன், என்ன போய் வெளில எடுத்து கண்ணுகள்லாம் போயிரு, சும்மா ஒரு தொல்லையாக இருக்குது. அப்போ நம்ம விவசாயம் பண்ணதுனால ஓடி ஓடி காட்டுக்குள்ளே ஒளிஞ்சு போய் அதுக்கு அடுப்பியாக வந்து வெளில அடிக்கணுமே கண்ணெல்லாம் போயிடுன்னு பயந்துட்டு ஓடிடுவேன். அப்போ விட மாட்டாங்க, துரத்திட்டே வருவாங்க. அது என்ன இப்போச்சு விளையாடத்தனமாக பண்ணுது, இன்றைக்கி தொழிலாக மாதிரி அது எப்படி எப்படியோ போயிடுச்சு. அது கதை பேசுனா ஒரு ரெண்டு நாளைக்கு பேசலாம், கண்டிப்பாக வீடியோவில் ஒன்று எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் கஸ்டமர் இப்போ என்னடா வேணும் பாட்டுக்குன்னு பேசிகிட்டே இருக்கிற எனக்கு, இவன் கதை கேட்க வந்தமே அடுப்பு பற்றி கேட்க வந்தமே அவங்களுக்கு இதாகிடுவேன். அதில் மெதுவாக பின்னாடி அது தங்கி கிடைக்கும் சொல்கிறேன், அது தேவையில்லை. ஓகேங்க, ஒரு இன்டர்வியூ தெரிஞ்சுக்கணும், ஏன்னா பர்சனலாக வந்து ஒருத்தனோட அது அவங்களுக்கு எப்படி இருந்து எப்படி வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஒரு அந்த மாதிரி சின்ன பசங்க பார்த்தா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். என்னென்னா என்ன மோட்டிவேஷன் என்ன, சொந்த தொழிலாக எந்த தொழிலாக இருந்தாலும் விடாமுயற்சி, எவ்வளோ வந்தாலும் அடுத்து கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு எந்திரிச்சு நிற்கணும். சூப்பர்ண்ணா, கீழே விழுங்குறது பெருசு இல்லை, விழுந்தப்பல எந்திரிச்சு நிற்கணும். விழுந்துட்டுமே படுத்துட்டோம்னா நான் நல்லா தான் இருக்கேன், அது முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பை நம்ம வந்து எகிரிட்டு தான் போவோம். எனக்கு ஒரு ஸ்டெப் கீழே நாலு ஸ்டெப் மேலே வரும், விழுந்துட்டா அது அவ்வளோதான் முடிச்சு கட்டிடுவோம். மனுஷனாக இருக்கு வேணும் செத்து போயிட வேண்டியது, எதுக்கு நாட்டுக்கு இடந்துட்டீங்களா எலும்பு சம்பத்து தெரிய வேண்டியது. நாட்டில் இப்போ வந்து நாட்டுக்கு இடம் நிறைய பேர் சோம்பேறியாக சுற்றி தெரியுறாங்க, அதனால் ஒரு பிரயோசனம் இல்லை. அந்த பாரமாக இருக்கக்கூடாது, என்னை பொறுத்தளவில் ஒரு குடும்பத்துக்கு பாரமாக இருக்கக்கூடாது, சமுதாயத்துக்கு பாரமாக இருக்கக்கூடாது. பெரிய அளவில் இல்லைன்னா ஒரு அளவாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். இது என்ன ஒரு ஆன ஒரு ஸ்பீச் இந்த ஏன் சொல்கிறேன்னா, நான் பர்சனலாக பார்த்த அளவில் நிறைய விஷயங்கள் நான் பார்த்த அளவில் சொல்கிறேன். நிறைய இளைஞர்களும் ரொம்ப வேஸ்ட்டாக சுற்றிட்டுருக்காங்க, அதில் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. மோட்டிவேஷன் நம்மளுக்கு மேலே 10 மடங்கு இருக்கிறவங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சில வந்து நிறைய வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணி டைம், அவங்க வந்து ஒரு ரூட்டில் போகிற வழியிலையுமே வந்து சில ஒரு சரியில்லாத வழி இதெல்லாம் அது பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருச்சு, நம்மளுக்கு கொஞ்சம் எதாவது திங்க் பண்ணுவோம் எதாவது பண்ணுவோமே அப்படி ஒரு ஆர்வம் வரும். அதுக்காக சொல்கிற வேறு ஒன்றும் இல்லை. என்னென்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது, யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு? இப்போ ப்ராடக்ட்னு பார்த்தம்போது நான் வந்து ஃபஸ்ட் டீ பாய்லர் போட்டேன். டீ பாய்லரு சமையல் அடுப்பில் பார்த்தோம்னா குக்கிங் ஸ்டீம் அப்படின்ட்டு ஒன்று பண்ணுறேன். அந்த அதிலே சமையல் பண்ணுறதுல வேஸ்டேஜை வந்து நம்ம வாட்டராக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். சமையல் அடுப்பு, இது என்னென்ன ப்ராடக்ட் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். சமையல் அடுப்பு, தோசைக்கல், அப்புறம் பார்த்தோம்னா அந்த வடை போண்டா பஜ்ஜி போடுறதுக்கு, அப்புறம் வந்து சிப்ஸ் அடுப்பு, காரம் ஸ்வீட்டு இந்த காரம் போடுற மாதிரி அடுப்பு, சிப்ஸ் விறகும் போட்டுக்கலாம் ரெண்டுமே போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் வந்து இதுவும் பண்ணுறேன், இப்போ வந்து ஸ்டீம் பண்ணுறேன், ஹோட்டலுக்கு தேவையான ஸ்டீம் ஸ்டீம் ஐட்டம் எல்லாமே பண்ணுறேன். ஃப்யூச்சர் பிளானிங் வந்து ஓவன் பண்ண போகிறேன். ஓவன் வந்து அது ஒரு பெரிய ஒரு புரட்சி, அது யாரும் பண்ணாத புரட்சி. ஓவன் விறகுல வந்து ரொம்ப எக்கானமியாக பண்ண போகிறேன். வெறும் 100 ரூபா விறகு இருந்தால் போதும் ஒரு நாளைக்கு ஓவன் பண்ணுற அளவுக்கு பண்ண போகிறேன். சூப்பருங்கண்ணா, இது யாருமே பண்ண லட்சக்கணக்கில் போட்டு எல்லாம் வாங்கி 5 லட்சம் 10 லட்சம் போட்டு ஓவன் வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 2 சிலிண்டர் 3 சிலிண்டர் தீர்கிற கடையெல்லாம் இருக்குது, அங்கே ஒரு 100 ரூபா விறகு செலவில் நான் முடிச்சு கொடுத்துறேன். இது வந்து நான் சவாலான விஷயம், நான் எடுத்து பண்ணுறேன், ஆர்என்டியில் இருக்கேன். ஓகேங்கண்ணா, இப்போ அந்த கிரில் இருக்குல்லங்கண்ணா, இப்போ கிரில் வந்து ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டமெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. ஓகே, அது ஏன்னா யூனிக்வான மாட்டர், என்னோட ஓன் டெக்னாலஜி. ஓகே, சொந்த அதுலேயும் நம்ம அதுலேயும் நம்ம விறகுல பண்ண முடியுங்களாண்ணா? பண்ணலாம், அது பார்பிக்யூ அது பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, வேறு அங்கே கூட இருக்குது. பார்பிக்யூங்கிறது வந்து டைரெக்டாக நெருப்பில் வேகிற மாதிரி ஒரு பொருள். இப்போ வந்து ஏன்னா அந்த மாதிரி தான் உண்மையெல்லாம் ஃபியூச்சரில் டேரெக்டாக நெருப்பில் வேகிற மாதிரி தான் போகுந்த இதெல்லாம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. கிரில் சிக்கனு, அப்புறம் அந்த இது என்னது தெரியுது வருவாது, சவர்மா, இந்த சவர்மா இதெல்லாமே பார்த்தா கெடுதலாக இருக்கு. எல்லாம் உள்ளுக்குள்ளே அந்த சவர்மாலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு உணவே கிடையாது. அந்த ஃபீல்டு இருந்துட்டுன்னு சொல்கிறேன் நினைக்க வேண்டாம், அது வேறு விதமாக கொடுக்கலாம். அவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு அரேபியன் ஃபுட்டை நம்ம இங்கே சாப்பிடணுங்கிறது ஒன்று, நம்ம நம்ம நேச்சுரல் ஃபுட்டு நல்லா ஹெல்த்தி ஆரோக்கியமாக பெயின் மாரி மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளாக பார்த்தேன், பார்பிக்கு ஒன்று டேரெக்டாக நெருப்பில் வச்சு சாப்பிட்டு வீட்டில் கொடுத்துட்டாலும் அவங்கவுங்க வீட்லேயே பண்ணிக்கிறாங்க. ஆயில் ஃப்ரீங்கண்ணா? ஆமாம், அந்த ஆயில் ஃப்ரீ வீட்டை சின்ன சின்ன வீட்டுக்கும் கொடுக்குறேன். சூப்பரங்க, ஒரு கிலோ வாங்கி அவங்கள வீட்டில் உட்காந்து ஹாப்பியாக உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ இந்த எல்லா வீட்டுக்கு தேவையான அடுப்பு பண்ணி கொடுக்குறீங்களாண்ணா? நம்ம ஃபியூச்சரில் வந்து வீட்டுக்கு தேவையான அடுப்பு நம்ம பண்ண போகிறோம், அதை ஆர்என்டியில் இருக்கேன். ஏன்னா கேஸு ஒன்று இருக்க சொல்லலாம், கேஸும் ரொம்ப விலை ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குதுங்க. போயிட்டே இருக்குது. இன்னும் அது கேஸ் ஃபியூச்சரில் எப்படி நடக்குமோங்கிறது என்ன, நாடு போகிற கண்டிஷன் பார்த்தா வார் ஸ்டார்ட் ஆனால் சுத்தமாக கிடைக்காது, அது நடக்க மாட்டே இருக்குது. கண்டிப்பாக வார் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அது எல்லாம் இப்போ ஃபியூச்சரில் அது நடக்கும், நல்லாவே தெரியுது எல்லாருக்குமே. நான் எல்லாருக்குமே மனசுக்குள்ளே இருக்குது, பெரிய தெரியாத ஆளுங்க இல்லை, அதாவது எல்லாருக்குமே அந்த திங்கிங் வந்துருச்சு. அது வந்து கண்டிப்பாக வரும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்றைக்கு இருந்தாலும் வரும். முன்னாடி என்றைக்குமே கிடையாது, பெட்ரோல் டீசல் வந்து வந்து உற்பத்தியுமே எல்லா பக்கமும் கம்மியாகிட்டு வரணும், வாட்டர் மாதிரி ஒன்று.
இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் ஒன்றொன்று பார்த்துருக்காங்கன்னா இப்போ பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இப்போ வந்து டீ பாய்லர்லேருந்து நம்ம போகிறோம். இது வந்து பார்த்தோம்னா ப்ளூ கேஸ் டீ பாய்லர் அப்படின்ட்டு. ப்ளூ கேஸ் மீன்ஸ் உங்களுக்கு வந்து 1/5 ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு கொடுத்து டைல்யூட் பண்ணுறது, நல்லா வந்து ப்ரெஷர் ஆக்சிஜன் வந்து உள்ளே கொடுக்கும்போது நல்லா உங்களுக்கு ஃப்ளேம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஹீட் அதிகமாக கிடைக்கும் ப்ரெஷராக போகிறனால. இப்போ இது என்னோட யூசேஜ் அப்படின்னு சொல்லிடுறேன். எப்படி இப்போ இது வந்து பார்த்தோன்னா பர்னர், இது இங்கே தான் வந்து நம்ம தீ பத்திர பர்னர். இங்கே தீ எரிஞ்சு இந்த ஹீட் வந்து தண்ணிக்குள்ளேயாது, ஏன்னா உள்ளே காமிக்க முடியாது, டெக்னாலஜி வைஸ் நான் உள்ளே காமிக்க முடியாது, தெரியாது உங்களுக்கு. அது பார்த்தபோது இது வந்து ஹீட் இப்படியே வரும், இது காயில் மாதிரி இந்த ஹீட் இந்த காயில் இப்படி வந்து இது வழியே வந்து இப்படி திரும்பி மடி இப்படி நேர் மேலே வரும். மேலே இங்கே வந்து வேஸ்டேஜ் எக்ஸாஸ்ட்டு, இப்போ நம்ம இதுக்குள்ளே வாட்டர் எல்லாம் ஹீட் ஆகி அந்த வேஸ்டேஜ் எக்ஸாஸ்ட்டு வெளியே போகிறதுலேயுமே ரீசைக்கிள் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம டிக்கேஷன் வந்து இதில் நம்ம போட்டுடுது. ஏன்னா ஏன் போனால் டிக்கேஷன் நிறைய வேஸ்டேஜ் ஆகுது, டைரெக்டாக வந்து தண்ணிக்குள்ளே இப்படி வச்சு வேகும்போது இது நல்லா கீழே போகிற வரைக்கும் இதுலேயே நம்மளது வந்து நல்லா வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் வெந்துடுது. இருந்தாலும் இப்போ நிறைய டைரெக்டாக ஹீட்டில் வேகணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நிறைய கேட்குறாங்க. அது வந்து டீ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதிலே வந்து நான் காப்பர் கப்பும் கூட கொடுக்குறேன். வேணாலும் காப்பர் இது மாதிரி கப்பு பாத்திரம் வச்சிட்டிங்கன்னா டீ டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, நல்லா கலர் நல்லா இருக்கும். நாலு ட்ராப் விட்டாலே போதும், கலர் நல்லாயிருக்கு டீ பார்க்குற சாப்பிட்றதுக்கு ஒரு தித்திப்பாக இருக்குது. கஸ்டமர் சாப்பிட்டோம்னா கடை தேடி வருவாங்க, அந்த அளவுக்கு ஒரு டீ டேஸ்ட் நம்ம மெயினாக கொடுக்குறோம். இது வந்து 304 கிரேடு உள்ள நம்ம கொடுத்துட்றோம். அதனால் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு எப்படின்னா அந்த இப்போ விறகு அடுப்புக்கு ஆகிட்டு டீ ஆகி 24 ஹவர்ஸ் கொதிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து கிரேடு கம்மியாக போட்டு பண்ணணும்னா வந்து அந்த டேஸ்ட் மாறும் உங்களுக்கு. ஹை கிரேட் பண்ணும்போது என்ன பார்த்தா லைஃப் நல்லாயிருக்கு மெயின் பாயிண்ட்டு, அது மாதிரி டீ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த வேஸ்டேஜை வந்து ரீசைக்கிள் பண்ணி எடுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பால், இது வந்து ரெண்டு பால் செட்டி வருது. பெரும்பாலும் சிங்கிள் பால் செட்டி தான் அதிகமாக போ கேட்குறாங்க. டபுள் வேணுங்களும் டபுளும் கொடுக்குறோம். அது வியாபாரத்தை பொறுத்து அதிகமாக வந்து உங்களுக்கு இப்போ இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36,000 வருது இது டபுள் பால் செட்டி. இதே வந்து சிங்கிளில் போயிட்டிங்கன்னா 28-24 இருக்குது. அந்த மாதிரி இது இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் இங்கே சேனலில் நம்ம பண்ணுறேன், நீங்கள் எடுத்துருக்கிற வீடியோ பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் சேனல் பார்த்து வரவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக ப்ரைஸ் நான் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா அது உங்களுக்காக நான் பண்ணித்தரேன். ஏன்னா ரிஸ்க் எடுத்து நீங்கள் என்னை பார்க்குறதுக்கு அங்கேருந்து வந்திருக்கீங்க, புக்கை பார்த்துட்டு அது வந்து இது நல்லா வந்திருக்கீங்க, தேடி வந்திருக்கீங்க. இது என்ன வந்துன்னா இது 3-4 பேர் பூதங்களுக்கு ஒரு பயனடைகிறாங்க, அது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்காக பண்ணித்தரேன். இது கேஸ் வந்து சேவிங்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா 1 வீக் வர்ற கேஸ் மாதிரி ஒரு 1 வீக் சேர்ந்து வரும். இப்போது ஒரு சில பக்கம் வந்து சில பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு சிலிண்டர் முடிகிற கடையெல்லாம் இருக்குது. ரெண்டு நாளைக்கு ஒருக்கு ஒரு சிலிண்டரே போயிடும். ஆமாம், இந்த ப்ளூ கேஸ் யூஸ் பண்ணும்போது 1 வீக் வருதுன்னு சொல்கிறாங்க. லேசாக வீட்டு சிலிண்டர் ஒரே ஒரு பர்னரில் ஸ்விம்மில் எரிஞ்சால் போதும். சிம்மில் எரிஞ்சதுனாலே அந்த ஹீட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த வேஸ்டேஜ்லேயுமே ரீசைக்கிள் வந்து ஹீட் எடுத்துக்கிறோம். அதனால் சேவிங்ஸ் மெயின் பாயிண்ட்டு, சேவிங்ஸு இன்றைக்கி இருக்கிற கேஸ் விலைக்கு ரொம்ப எக்கானமியாக இருக்கும். ஒரு டெய்லி 500 வந்து பெரிய கடைக்கு வந்து ஒரு 2 சிலிண்டர் முடிகிற கடைக்கு கணக்கு பார்த்து ஒரு 500 250 300 200 போக 100 யூஸ் பண்ணலாம். 100 செலவு வருதுன்னு சொல்கிறாங்க கேஸு. அப்போ வந்து கேஸில் வந்து இந்த அளவுக்கு பண்ண முடியாது. விறகாக இருந்தால் ரொம்ப கம்மியாக வரும், 30 40 வேறு செலவு போயிடும். கேஸில் இந்தளவுக்கு பண்ணுறது பெரிய விஷயம். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் இதை நிறைய வந்து ஆர்என்டி பண்ணி நான் வந்து இந்த மாடல் நம்பர் 1 ரிசல்ட்டாக கொடுத்துருக்கேன். என்ன டெக்னாலஜி நான் யூஸ் பண்ணுறீங்க இதில்? டெக்னாலஜி மீன்ஸ் பார்க்கும்போது எப்படின்னா ஹீட்டு வந்து வேஸ்டேஜ் ஆகாத அளவுக்கு உள்ளே வந்து ப்ரொடியூஸ் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம அதை வந்து நேனோ டெக்னாலஜின்னு கூட சொல்லலாம். அதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து பார்ட்டிகிள்ஸ் கொடுத்து நம்ம உள்ள பேக்கிங் எல்லாம் பண்ணுறேன். என்னோட ஃபார்முலா அது, அது நேனோ டெக்னாலஜி மீன்ஸ் அது நானாக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா, ஒரு டிசைனிங். ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், அந்த மாதிரி சில டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் உள்ளே. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் வந்து அது என்னென்ன போட்டிருக்கேன் என்னென்ன பண்ணுறேன்னு அது புரியாது கஸ்டமருக்கு. அதில் ஓப்பனாக வெளியே சொல்லவும் கூடாது. ஹீட் நல்லா கிடைக்கும், அவ்வளோதான், மிச்சமாக சேவிங்ஸ் ஆகும், அது கேரண்டி கொடுக்குறேன். அவர் வந்து 10 இயர்ஸுக்கு வந்து கேரண்டியாக கொடுக்கலாம். ஆனால் வந்து கேரண்டிக்கு 1 இயர்ஸ் கொடுப்பேன். யூஸ் பண்ணுறது பொறுத்து 10 இயர்ஸ்ன்னு அடையில் போனேன்னு 10 வருஷம் சொன்னீங்களேன்ட்டு அவங்க ஏதாவது ஃபால்ட் ஆனாலும் கொண்டு ஓடியாருவாங்க. 1 இயர் கேரண்டி, அவங்க ஃபால்ட்டாக தான் இருக்குது, நம்ம கம்பெனி ஃபால்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மீறி மீறி ரேராக வரும், ஒரு 1000 அடுப்பில் ஏதோ ஒரு வெல்டிங்கில் சின்ன லீக் எதுவும் வந்தாலும் அதை அது வரத்தான் செய்ய அதனால் பூராமே நான் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துட்டேன் போய் சொல்லலை. இன்னும் 2 அந்த மாதிரி வரும், அது ஒரு தொழிலில் வந்து இருக்கிறதான். அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படியே அப்படி சான்ஸே இல்லை. 1-2 ஏதாவது 5-6 வருஷம் கொடுக்கணும்னு வரும், இதுனா வரைக்கும் இல்லை. அப்படி அடுத்த ப்ராடக்ட் இதே பாருங்க, விறகு எடுத்து. இப்போ 2வது ப்ராடக்ட்டு பார்த்தோம்னா இது வந்து விறகு.
இந்த விறகுல வந்து இந்த மெத்தட் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா, உங்களுக்கு இது வந்து பால் சட்டி, இது நம்ம வந்து உள்ளே தண்ணி ஊற்றிக்கிறோம். இது பால், உள்ளுக்குள்ள வாட்டர். நம்ம பால் போட்டாச்சுன்னா தண்ணி வந்து இதில் தான் ஊற்றணும். மெத்தடை தான் இந்த பார்த்திங்கன்னா, அந்த டிக்கேஷன் வந்து வேகிறக்காகவே இந்த இடத்துல நம்ம வந்து நல்லா ஓவர் ஹீட்டு வந்தோம். ஹீட்டு வந்து இங்கே தான் அடிக்கும். இதில் வந்து ஹீட் ஆகும்போது நல்லா ஸ்டீம் கிடைக்கும் உங்களுக்கு. வாட்டரே வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இங்கே வந்து ஆவி வெளியே வரும். அப்போ அதனால் இந்த இடத்துல நம்ம வந்து டிக்கேஷன் வச்சுக்கிறோம். இது நம்ம ஜென்ரலாக டிக்கேஷன் கப் ரெண்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிற டீய பாலோ இது மாதிரி வச்சுக்கலாம். இது டிக்கேஷன் இங்கே வேகிறது மெயினாக. இது பார்த்திங்கன்னா தலை நல்லா வேகும் உங்களுக்கு. தலை டிக்கேஷன் அது வந்து வேஸ்டேஜ் வராது. இப்போ நிறைய பார்த்தோம்னா சும்மா லேசாக அப்படி மேலே வச்சுருப்பாங்க, அது பார்த்தோம்னா பாதிக்கு பாதி தலை வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதே தான் நான் அடிக்க ஒருக்கா சொல்கிறேன். நம்ம வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறது, டீ தூள் வந்து நிறைய வேஸ்டேஜ் நம்ம இடத்துல கண்டிப்பாக ஆகாது. ஃபுல்லாக 100% எல்லாமே வந்துடும். வேஸ்ட்டு வெறும் சக்கை தான் வெளியே போகும். நல்லா வெந்ததுனா தான் டீ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது விறகடுப்பு. ஒரு நாளைக்கு 5 to 10 kg விறகு தான் பிடிக்குது. 10 kg விறகுனே போட்டுங்க. இது வந்து காப்பரில் வந்து நம்ம அந்த இது கொடுத்துருக்குறோம். இது வெளியே எடுத்துக்கலாம், நம்ம போட்டுக்கலாம். எதுக்குன்னு பார்த்தோம்னா, இரானியன் டீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இதிலேயே வந்து நம்ம அவங்க வந்து இந்த காப்பரில் தான் அதுக்கு வந்து கொடுத்துருக்கேன். டெய்லி காப்பர் வந்து டெய்லி கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கண்ணா? ஆமாம், காப்பர் போட்டாலே வந்து நீட்டாக அதை வந்து வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி அதை வந்து புளி போட்டு தேய்ச்சோம்னா தான் அந்த பளபளப்பு வரும். அவ ஆகாது, பார்க்கறக்கு நீட்டாகவும் இருக்கும். இது ஒரிஜினல் காப்பர் தான் போடணும். நல்ல காப்பருக்கு கிரேட் உள்ளது தான் நான் போடுறேன். அதுலேயே கிரேட் நிறையா இருக்குது. அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். நல்ல டீ நல்லா டேஸ்ட் கிடைக்கும். உடம்புக்கு நல்லது, ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல, நீங்கள் சுணங்க எடுத்த ஞாபகம்னால ஞாபகப்படுத்துனீங்க. இப்போ இது வந்து தொடர்ந்து காப்பர் பாய்லரில் வந்து வர டீ சாப்பிட்டாங்கன்னு வைங்க, காப்பர் பாய்லர் டீயை சாப்பிட்டாலே தேவையில்லாத கொலஸ்ட்ரால் உடம்புல பிளட்டில் இருக்கிறது வந்து கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறையா கேள்விப்பட்டேன். இப்போ நிறைய காப்பர் தானே இப்போல்லாம் யூஸ் பண்ணுறாங்க உடம்புக்கு நல்லது, அதனால சரி நம்ம காப்பர்லேயே கொடுப்போம் அப்படின்னு எல்லா பாய்லருக்கும் டிக்கேஷன் கப் இது மாதிரி காப்பர்லேயும் கொடுக்குறேன். சில்வரும் கொடுக்குறேன், காப்பரும் கொடுக்குறேன். அது வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தோம்னா இதே மாதிரி இது வந்து வாட்டர் டேப். இது இதில் வந்து விறகு போடுறது வந்து இதில் இதில் விறகு போட்டு போட்டு டோரை லாக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆமாம், புகையே வராது. திறந்து விட்டா விட்டு எரிப்பாங்க. கொஞ்சம் நேரம் 10 வரைக்கும் விட்டாங்கன்னா நல்லா தீ பற்றி எரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நல்லா தீ பற்றினா கங்கு விழுந்ததுக்கப்புறம் கூட நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்டு வெளியே வராது. பார்க்குறதுக்கு விறகு எடுப்புன்னு சொல்ல முடியாது. ஏதோ கேஸ் எடுப்பான்னு கேட்பாங்க, புகையே வராது. இது வந்து வாட்டர் அவுட்லெட். ஆ, வாட்டர் அவுட்லெட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது பாடி ஹீட்டு எங்கேயுமே வராது உங்களுக்கு. இந்த சைடெல்லாம் வந்து பாடி ஹீட் எங்கேயுமே வராது. நல்லா உங்களுக்கு வந்து ஒரு 1 hour நம்ம எரிச்சு விட்டுட்டாலும் 2 மணி நேரம் அப்படியும் கூட நீங்கள் வந்து அப்படியே அது வந்து ஹீட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. உள்ள ஊரா பக்கா கிரேட் 304 grade. ஃபுட் கிரேடு. ஆ, வெளியே எஸ்எஸ் எல்லாமே எஸ்எஸ். எம்எஸ்க்கு வேலையே இல்லை எதுவுமே. எம்எஸ். ஆமாம், அது அது வந்து சீக்கிரம் போயிடும், லைஃபும் இருக்காது. ஏன்னா அது டீ பாய்லருங்கிறது வந்து பார்க்குற சின்ன பாக்ஸ் மாதிரி இது தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஹீட்டு இருந்துகிட்டே இருக்கு. ஆமாம், அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கிரேடு கொடுத்தா தான் தாங்கும். ஆன்லைன் கிரேடெல்லாம் கொடுத்தோம்னா சீக்கிரம் உங்களுக்கு பெரும். இதில் வந்து கஸ்டமைஸ்டு இருக்குங்களா? இதில் அதாவது எனக்கு இத்தனை கஸ்டமைஸ் இருக்குது. இதிலே வந்து சிங்கிள் இருக்குது, டபுள். இது ரெண்டுமே இது வந்து இரானியன் டீன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்காக பண்ணுறது டபுள். இது இதிலே டபுள் பால் செட்டு பெரும்பாலும் டபுள் தான் வாங்குறாங்க. பால் இதிலே காஞ்சிக்குது இல்லை, பால் காய்ச்சிற வேலை மிச்சம். சிங்கிள்னா கொஞ்சம் அதில் காஞ்சிக்கிற வரை வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் அப்படிங்கிறதுல. அது சிங்கிள்லே தகுந்த மாதிரி 10-20 liter பால் வர உள்ள வரைக்கும் சிங்கிள் போடலாம். ஒரு பால் செட்டு இந்த அளவுக்கு உள்ள ஒரு 4 liter 5 liter போடலாம். அதுக்கு கம்மியாக உள்ளவங்க வந்து ஒரு 10 liter கம்மியாக எனக்கு வியாபாரம் நடக்குதுன்னா அது தகுந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு 3 liter பால், 5 liter தண்ணி. ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 22,500. இதே வந்து டபுள் கொஞ்சம் பெருசு போயிட்டிங்கன்னா வந்து 25 liter தண்ணி அதிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டிங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி ரேட் வந்து 24,000. 5 liter பால் டோட்டலாக 30 liter கெப்பாசிட்டி வந்துடும். இப்படி வந்து சைஸ் மேலே வர வர ரேட் அதிகம் வரும். ஆமாம், அவங்களோட வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க யூசேஜுக்கு தகுந்த மாதிரி. ஒரு சிலர் வந்து டபுள் பால் செட்டி தான் விரும்பி கேட்பாங்க. என்னென்னு பார்த்தா அதில் பால் அதிலேயே காஞ்சிக்கு அந்த ஒரு செலவு மிச்சம் தானே. அப்போ வந்து கூட்ட நேரத்துக்குமே பால் அதை ஃப்ரீயாக பார்சல் இதுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயாக போடலாம். வந்து சர்க்கரை இல்லாமல் வந்து சில வந்து ஸ்பெஷலாகவும் வச்சுக்குவாங்க. ஸ்பெஷல் பால் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்களோ அது தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேன். கஸ்டமரோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தகுந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க, அது அவங்க பிஸ்னஸ் அது டெக்னிக்கு. அதில் பார்த்தா ஸ்கில்டாக இருப்பாங்க, அவங்க ஒரு டைப்பாக வச்சுருப்பாங்க. அவங்க அதை வேணால் அவங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேன். என்ன வேணும் அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம்.
பார்த்தீங்கன்னா பொட்டுமே விறகும் போட்டு இருக்கிற மாதிரி குயின் ஒன் பொட்டு ஃப்ரீயாக கிடைக்கிறவங்க வந்து பொட்டு நல்லா போட்டுக்கலாம் அதிகமாக இருக்குது அங்கே ரேட் சீப்பாக கிடைக்கணும்னா பொட்டு போட்டு கிடக்குமே அதே மாதிரி விறகும் போட்டுக்கலாம் டூ இன் ஒன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் அட்ஜஸ்ட்மெண்ட் இது நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து இன்க்ரீஷன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா டப்புன்னு அடைச்சோம்னா எல்லாமே அடைச்சிக்கும் பூராமே அடைச்சி விட்டாச்சுன்னா டப்புன்னு அடுப்பு ஆஃப் ஆகிக்கும் திறந்து விட்டால் அப்படியே எரியும் இப்போ சரக்கு வந்து அதிகமாக கொஞ்சம் சூடாகி கருகிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க இதை வந்து நம்ம டப்புன்னு ஏர் அடைக்கும் போது அப்படி கேஸ் மாதிரி ஆஃப் ஆகிக்கும் இது கேஸ் எடுப்பு மாதிரியே யூஸ் பண்ணலாம் திறந்து விட்டால் ஏறி அடைச்சா ஆஃப் ஆகிக்கும் அந்த அளவுக்கு வந்து இது வந்து சௌரியமாக இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கிற கஸ்டமருக்கு இப்போ இது பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ வந்து ஹீட் வெளியே வராது அந்தளவுக்கு பேக் பண்ணி மெயினான ஒரு இதை பார்த்தா மாஸ்டருக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இப்போ நிறைய பார்த்தோம்னா மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் வருது பக்கத்துலேருந்து வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற ப்ராப்ளம் நிறையா இருக்குது கிச்சன் சைடில் அதுக்காக வந்து நீங்கள் 24 hours அடுப்பு எரிஞ்சாலும் இப்படி தொட்டால் இப்படி தான் இருக்கும் லேசாக அந்த வெதுவெப்பு இருக்குது ஓவர் ஹீட் வெளியே வராது உள்ளே ஹீட் வந்து ஸ்டோரேஜ் ஆகிக்கும் பேட்டரி மாதிரி வந்து ஹீட் எரியிற ஹீட் வெளியே போகாது உங்களுக்கு உள்ளே வந்து எரிஞ்சு நல்லா அந்த வந்து சாம்பல் ஆயிடும் அதிகமாக சாம்பலும் கூட உங்களுக்கு அதிகமாக சாம்பலும் கூட விழுகிறது இல்லைன்னு தான் கஸ்டமர் சொல்கிறாங்க நல்லா எரியும் போது உங்களுக்கு சாம்பல் ஆகாது அதிகமாக சாம்பல் ஒழுங்காக எரியலினாத்தான் சாம்பல் வந்து நிறைய விழுகும் அப்போ வந்து விறகும் கம்மியாக பிடிக்கும் அப்போ விறகு கம்மியாக பிடிக்கினாலும் சாம்பல் வச்சுன்னு வராது உங்களுக்கு அப்போ வந்து ஹீட்டு நல்லா கிடைக்குது எல்லாமே ஒரு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாகத்தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு நான் 20 வருஷம் அனுபவம் எனக்கு இதில் இருக்குது சின்ன சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக்கிங் கூட எல்லாமே ரெடி பண்ணி இன்றைக்கி நம்பர் ஒன் ரிசல்ட்டுக்கு நான் கொண்டு வந்துட்டேன் அது வந்து நான் கேரண்டியாக சொல்லிடுவேன் இப்போ இது வந்து ஸ்மோக் வெளியே போகிறது வந்து புகை பைப்பு இது இதில் அட்ஜஸ்ட் மேலே உங்களுக்கு போயிடும் தீ எரியும் போது வந்து புகையே வராது என்ன காரணம் நல்லா எரியறனால புகை வராது நல்லா 1/5 ஆக்சிஜன் கொடுத்து அதை பண்ணுறதுனால நல்லா ஹீட் உள்ள டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டாலே வந்து நம்ம விறகோ பொட்டோ போடனால உங்களுக்கு கேஸ் மாதிரி பற்றி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து என்னென்னா ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல வந்து புகை வராது அதனால் இது பைப் எது கொடுக்குறோன்னா ஃபஸ்ட் ஆகும் அந்த இழுவை வேணுமில்ல இழுத்தாத்தான் அது நல்லா ப்ரெஷராக எரியும் ஸ்டார்டிங் மட்டும் லேசாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் லேசாக புகை வரும் அதுக்கப்புறம் சுத்தமாக உங்களுக்கு புகையே வராது இப்போ இது பார்த்தா இது மட்டும் கிடையாது நிறைய ப்ராடக்ட் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம் அது ஒன் பை ஒன்னாக நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட்குள்ளே அந்த சேனலில் அப்டேட் பண்ணுவேன் அவன் வந்து இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் நீங்கள் என்ன போடுறோங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் வந்து எனக்கு ஸ்டாக் வைக்கிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் முடிய போகிறது அந்தளவுக்கு ஹெவி ஆர்டர் எனக்கு ஏன்னா வந்து நம்பர் 1 ரிசல்ட் தர்றேன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்போ அவங்க தெரிஞ்ச சர்க்கிள் அப்படியே சொல்லணும் வந்தால் எல்லாருமே வந்து உடனே எனக்கு வந்து வேணுங்கிற மாதிரி தான் வர்றாங்க ஒரு ஆர்வத்தில் அதனால் நமக்கு எதுவுமே ஸ்டாக் வைக்க முடியாது நல்லா போயிட்டுருக்கு இப்போ பிஸ்னஸ் நம்பர் 1 போயிட்டுருக்கு இந்த ஃபீல்டில் வந்து அடுப்புங்கிற ஃபீல்டில் வந்து நான் நம்பர் 1 ரிசல்ட் கேரண்டியாக கொடுக்குறேன் அது என்ற அனுபவம் அதனால் ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து கஸ்டமருக்கு நான் வந்து ஆனால் எங்கெங்க நான் கொடுத்துட்டுருக்குறீங்க நம்ம ப்ராடக்ட்டுங்க இப்போ நம்ம ப்ராடக்ட் பார்த்தோம்னா இப்போ வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக நல்லா போயிட்டுருக்கு ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு மெயினாக தமிழ்நாடு நல்லா போயிட்டுருக்கு இந்த ஃபஸ்ட்டு பண்ணனால இப்போ கேரளாம் போயிட்டுருக்கு இப்போ எனக்கு வந்து ஆந்திரா கர்நாடகா ரெண்டுமே நிறைய ஆர்டர் வந்துட்டு என்கொயரிஸ் வந்துட்டுருக்கு ஒன்பது போயிட்டுருக்கு அது ப்ராடக்ட்டு நார்த் இந்தியா சைடு வந்து என்கொயரிஸ் நிறைய வருது நம்ம லாங்கில் இருக்கனால அவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்சல் அனுப்புறதுக்கு கொஞ்சம் ஒன்று ரெண்டு பீஸ் கொடுத்துட்டு போயிட்டுருக்கு ஆனால் ஃபியூச்சரில் அங்கே வந்து ஆர்டர் எனக்கு போகணும் அது வந்து அது கேரண்டி ஏன்னா இப்போ வந்து நிறைய ஆர்டர் என்கொயரிஸ் நம்ம வந்து இங்கே நம்ம அளவுக்கே கொடுக்குறதுக்கு எனக்கு டிமாண்ட் இருக்கிறனால அதையும் நான் ரிஸ்க் எடுத்துக்கல அடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அதனால் கஸ்டமர் அங்கேருந்து கேட்டாலும் நான் பண்ணி கொடுத்துருவேன் அவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வரணும் அதனால் கொஞ்சம் இப்போ 4 ஸ்டேட்டு ஈஸியாக நம்ம கவர் பண்ணிக்கலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே கஸ்டமர் ஒருத்தர் கம்பெனிக்கு வந்திருக்காருங்க இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பற்றி கஸ்டமர்கிட்ட கேட்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்கள் பேருங்க சார் கருப்புசாமி ஊருங்க சார் ஊர் கருப்புசாமி சார் கருப்புசாமி ஊருங்க சார் ஓகே சூப்பருங்க சார் இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க சார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் 2004 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மூலிமா சிலிண்டர் பாய்லர் வச்சு டீ போட்டிருந்தேங்க சார் அதில் பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாக வந்துட்டே இருந்தது அப்புறம் இப்படி இங்கே ஒரு கம்பெனி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா விறகடுப்பு வச்சு டீ போடுறதுக்கு பாய்லர் செஞ்சு தராங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்தேங்க சார் 2016 வந்து வாங்க சார் 2016 ஏழாம் மாதத்தில் வந்து சரி ஒரு பாய்லர் வாங்கலான்னு வந்து முன்னத்த நாள் ஒரு ஆர்டர் சொல்லி வாங்கினேங்க சார் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்ரு 20 லிட்ரு 25 லிட்ருங்கிற மாதிரி சைஸுகளில் இது இருக்குங்க சார் இது எனக்கு வந்து 20 லிட்ரு சரியாக இருக்கும் ஏன்னா எங்கள் ஊர் சின்ன கிராமங்கனால ஒரு 20 லிட்ரு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி 20 லிட்ரு பாய்லர்னு சொல்லி ஒரு ஆர்டர் சொல்லி வாங்கினேங்க சார் பார்த்தீங்கன்னா டெய்லியும் விறகு செலவும் கம்மியாக வருது உங்களுக்கு இப்போ இன்றைக்கி வரைக்கும் நல்லா அது உழைப்பும் நல்லா இருக்குங்க சார் நம்ம டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோவிலேருந்து ஒரு 7 கிலோக்குள்ளே தான் விறகு தேவைப்படுதுங்க சார் நல்லா இது இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு எரிபொருள் செலவை வந்து கம்மி பண்ணி கொடுக்குறதுல வந்து இது நல்லா ஒரு பெஸ்ட்டான இதாக இருக்குங்க சார் இப்போ
புகையில எப்படிங்க சார்? புகைக்குன்னு பார்த்தீங்கன்னா சார், அதுக்குன்னு தனித்தனியாக புகைக்குன்னு தனியாக கூண்டு கொடுத்துருக்காங்க சார். அந்த விறகு வச்சு யூஸ் பண்ணுறதுனால அந்த கீழே விழுகிற சாம்பல் இந்த இதெல்லாம் தட்டி விட்டு எடுத்துக்கிற மாதிரி அதுக்குன்னு தனியாக கீழே தட்டு கொடுத்துட்றாங்க. அதில் பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த போக போகிற குழாயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 week ஒருக்கா அப்படி க்ளீன் பண்ணிட்டோம்னா சுத்தமாக சூப்பராக இது அந்த புகை நல்லா ஈஸியாக மேலே போயிடுதுங்க சார். அதில் வந்து இதில் இந்த புகை பிடிக்குங்கிற ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லைங்க சார். நல்லா இருக்குது, அருமையான ப்ராடக்டாக வருதுங்க சார். இப்போ கேஸ் அடுப்புக்கும் இப்போ நீங்கள் வாங்கிக்கிற அடுப்புக்கும் என்னங்க சார் வித்தியாசம்? இப்போது அது மூலிமா டீ போகிறோம், டீ ஏதாவது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் வருதுங்களா? இல்லைங்க சார், அதான் வந்து நம்ம என்னென்னா நம்மளோட முன்னோர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மையை வந்து கேஸில் வந்து இது பண்ணுற உணவு பொருட்கள் முதற்கொண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அதை வந்து கெடுதல்ங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் சொல்லியிருக்காங்க. கண்ணதாசன் முதற்கொண்டே அதை தான் சொல்லியிருக்காரு. விறகடுப்பில் யூஸ் பண்ணி பண்ணுற இது மட்டும்தான் அதை வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஒரு தயாரிப்பு வந்தாலும் நானும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இதை யோசித்து தான் நான் வந்து சரி வாங்கி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து. பின்னி எங்களுக்கு கிராமங்கிறனால விறகு வந்து ஓரளவுக்கு சீஃபாக கிடைக்கும், அதனால சரின்னு போட்டு வந்து எடுத்து பார்த்தேங்க சார். பின்னி டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த சிலிண்டர் அடுப்பை விட இதில் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க சார். நம்மளுக்கு மெயின் என்னென்னா ஒரு இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா குமார் டீ ஸ்டால், கருப்சாமி ஸ்டோர்னு ரெண்டும், டீ கடை மளிகடை ரெண்டுமே அட்டாச்சில் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் எந்தளவுக்கு எரிபொருள் சிக்கனமாக கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு எரிபொருள் சிக்கனம் கொண்டு வரதில் வந்து இது உண்மையிலேயே முன்னோடியாக இருக்குங்க சார். நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்கிறனால தான் நான் இது வரைக்கும் நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேங்க சார். எனக்கு நான் கேஸ் விலை ரொம்ப ஹை. ஆமாங்க சார், கேஸ் விலை இப்போ இருக்க பார்த்திங்கன்னா கேஸ் விலை அன்னைக்கு இப்போ நான் அந்த 2004 2012 ஓட்டையிலேயே பார்த்தீங்கன்னா 600-700 கேஸுங்கிலி என்னால் அதில் வச்சு சமாளிக்க முடியலைங்க சார். அதாவது வந்து அந்த வர எரி வர்ற இது பார்த்திங்கன்னா எரிபொருள் செலவுக்காகவே என்னால் அதை செலவு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருந்துங்க. அதாவது வந்து என்னோடய குடும்பத்தை தாட்டுறக்குண்டான ஒரு இது பணத்தை நான் மிச்சம் பண்ண முடியாமல் இருந்துங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த ஒரு 6 வருஷத்தில் ஓரளவுக்கு எரிபொருள் செலவுங்கிறது வந்து ரொம்ப செலவு பண்ண வேண்டியதில்லைங்க சார். அதான் இது டெய்லி ஒரு 5 கிலோவிலேருந்து மீடியமாக ஒரு 7 கிலோக்குள்ளே போட்டாலே போதுங்க. நல்லா அதான் வந்து சூடு நல்லா கிடைக்குது, சூடு நல்லா தாங்க சார். மெயின் என்ன இதில் வந்து வெளியில் சூடு வரதில்லை, அதாவது இந்த பாய்லர்லேருந்து வெளியில் சூடு வரதில்லை. சைட்லேயெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வடிவமைச்சிருக்கிறாங்க. பத்தாவதுக்கு அந்த புகையும் நல்லா மேலே போகிற மாதிரி போகலாய்க்கு இது பண்ணி கொடுத்துட்றாங்க. கீழே அந்த சாம்பல் டெய்லியும் வந்தீங்கன்னா டெய் அந்த சாம்பலையெல்லாம் தட்டி விட்டு எடுத்துக்கிற மாதிரி கீழே தட்டி வச்சிட்றாங்க. அது மூலிமா நம்ம அதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். டெய்லி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம புகையெல்லாம் போகிற இது மட்டும் வாரத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணோம்னாலே இது சூப்பராக ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இதாகுதுங்க சார். நல்லா உண்மையிலே என்னோட மனசுக்கு இது திருப்தியாக பட்டுதுங்க சார். திருப்தியாக இருக்குங்க. ஆமாங்க சார், அதனால தான் சரின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சரி பலகார தடுப்புமே இதில் இருக்குது, அதாவது வந்து நிறையா இதுக்கு இதில் இது கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி அதையும் ப்ரைஸை விசாரிச்சுட்டு அது எப்படி என்னென்னு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறக்காகத்தான் சார் இப்போ வந்திருக்கேன். சூப்பருங்க சார், சூப்பருங்க சார். ஓகே சார், நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். அண்ணா இன்ன வரைக்கும் பொறுமையாக உங்கள் ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. இப்போ நம்ம வந்து நிறைய வந்து நியூ ப்ராடக்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் உங்கள் சேனலில், அப்படியே ஒன்றொன்னா போட்டுவிடுவோம். அது கஸ்டமர் ஒன்று அதை பார்த்துக்கிட்டு நீங்களே எனக்கு வந்து அங்கேருந்து வந்து நம்மளுக்காக பார்த்து ஒரு ரிஸ்க் எடுத்துன்னு பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.